1 by modulus 2x minus 1 less than 6 க்கு தீர்வு கண்டு தீர்வை வந்து இடைவெளி குறியீட்டில் எழுதணும். ஸோ இடைவெளி குறியீடுனா அந்த என் கோடு வரைஞ்சி நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எழுதுவோமா, அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து ஸோ இதை வந்து நம்ம இந்த மாட்லஸ் எக்ஸ் மெத்தடுக்கு நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ இதுக்கு நம்ம இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இந்த 1/ வந்து நமக்கு 2x மைனஸ் 1 வந்துடும், 6 வந்து 1/6 வந்துடும். ஸோ நம்ம குறியீடு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது இந்த லெஸ் தென் வந்து நமக்கு என்னது கிரேட்டர் தனாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த மாட்லஸ் எக்ஸை பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மெத்தடு படி இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் எக்ஸ்லேயும் அடுத்தது மைனஸ்லேயும் மைனஸ் 2x மைனஸ் 1. ஸோ எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க இந்த மாட்லஸில் இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எதுனாலும் இருக்கலாம், அந்த 2x மைனஸ் 1 தான் நமக்கு என்னது எக்ஸ். இப்போ 2x இந்த மைனஸ் 1 நமக்கு என்னது ப்ளஸ் 1 மாறும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தோம்னா 2x 7/6. ஸோ இங்கே வந்து மைனஸ் 2x ப்ளஸ் 1 1/6. ஸோ மைனஸ் 2x 1/6 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 மாறும். இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 2x 7/6 இந்த சைடு நம்ம மைனஸ் 2x, இதை நம்ம எல்சியம் எடுத்தோம்னா மைனஸ் 5/6. ஸோ எக்ஸ் 7/6 இந்த பெருக்கல் 2 நமக்கு வகுத்தல் 2 மாறும். ஸோ வகுத்தல் 2 வந்து 2/1 அர்த்தம். அப்போ வகுத்தல வந்து நம்ம தலைகீழாக போடும் பொழுது 1/2 வரும். ஸோ உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பெருக்கல் 2 நம்ம வகுத்தல் 2 கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ இங்கே 2/1 அர்த்தம் இது. அப்போ இந்த வகுத்தலில் இருக்கிறத நம்ம தலைகீழாக கொண்டு வரும் பொழுது 7/6 × 1/2 வரும். அப்போ எக்ஸ் வந்து 7/12. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் 1 என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2x ப்ளஸில் வந்துடும், இந்த சிம்பிள் என்ன செய்யும் நமக்கு மாறும். இப்போ எக்ஸ் ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பெருக்கல் 2 வகுத்தல் 2 வரும்பொழுது 1/2 வந்துடும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 5/12. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 2 இது கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடைவெளி குறியீட்டில் எழுதணும். ஸோ இதை நம்ம என்கோட்டில் வரைஞ்சோன்னா இப்போ 5/12 நமக்கு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.416 சம்திங் கிடைக்கும். அடுத்து 7/12 அப்படின்னா 0.5833 சம்திங் வரும். ஸோ இதை என்கோட்டில் நம்ம எப்படி குறிப்போம், இப்போ 0.5 தான் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ இங்கே 0 அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது 5/12. அடுத்து இதுதான் நமக்கு என்னது 7/12. இப்போ இங்கிட்டு வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ அப்போ இடைவெளி குறியீடுனா எக்ஸில் இருக்கிற உறுப்புகள் என்னென்ன இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 5/12. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு செட்டு, அடுத்தது 7/12 − −∞. இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணணும், இந்த சேர்ப்பு சிம்பல் போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் 7/12 பார்த்திங்கன்னா கீழே இந்த ஈக்குவல்ட்டுங்கிறது இல்லை. ஸோ அப்படி இருந்திருந்தால் நம்ம இந்த 7/12 சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஸோ அப்படி இல்லாததால் நமக்கு என்ன அர்த்தம், 7/12 எடுக்கக்கூடாது, அதனால தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 5/12 இங்கே கீழே என்ன செய்யலை, ஈக்குவல்ட்டு இல்லை, வெறும் எக்ஸ் லெஸ் தென் மட்டும்தான் இருக்கும், அதனால 5/12 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட எண்களை மட்டும்தான் நம்ம எக்ஸின் உறுப்புகளாக எடுப்போம்.